ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது தி இர்ரெகுலர்ஸ் டிவி சீரிஸோட சீசன் 1 ரிவ்யூ பத்தி. இந்த வீடியோக்குள்ள என்ட்ராறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்டேட் கூட கூட சேரும். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ட்ராலாம். தி இர்ரெகுலர்ஸ் இந்த டிவி சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸோட ஆரிஜினல் டிவி சீரிஸ். அண்ட் இந்த டிவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் டிவி சீரிஸ் எல்லாருமே பார்த்துருந்துருப்போம். அப்படி டிவி சீரிஸ் பார்க்காதவங்க மூவிஸ் பார்த்துருந்துருப்பீங்க, மேபி வந்துட்டு புக் கூட ரீட் பண்ணி இருந்திருப்பீங்க. பட் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய டிடெக்டிவ் அப்படின்றது ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபிக்ஷன் கேரக்டர். அந்த வகையில் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாவலை வந்துட்டு பேஸ் பண்ணி எடுக்கப்படுறது தான் தி இர்ரெகுலர்ஸ் டிவி சீரிஸ். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட மெயினான ப்ளாட் என்னன்னா, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கார்ல, அவர் அவரோட பார்ட்னரான டாக்டர் வாட்சன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேஸை வந்துட்டு டீல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் என்னன்னா வரது எல்லாமே சூப்பர் நேச்சுரல் கேஸாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நாலு டீனேஜ் பசங்க இருக்காங்க, அதில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த சூப்பர் நேச்சுரல் கேஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணலாம். அதனால இந்த நாலு பசங்கள்டையுமே கேஸை வந்துட்டு ஒப்படைக்கிறாரு டாக்டர் வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட சேர்ந்து. அண்ட் இந்த நாலு பசங்க வந்துட்டு ஒவ்வொரு கேஸாக முடிச்சுக்கிட்டே வரையில தான் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கால பவர் இருக்கக்கூடிய பொண்ணு, அவங்க அம்மாவை பத்தின நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாஸ்ட்ல இருக்கக்கூடியது, இந்த சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் லிங்க் ஆகக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வருது. அது என்னன்றதை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான் இதோட மெயினான பாயிண்ட். இங்கே ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டர் வந்துட்டு ஒரு ஷேடோலேயே வச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எபிசோடில் தான் கொண்டு வருவாங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய மூணு எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு, இதில் டோட்டலாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய மூணு எபிசோட்ஸில் ஸ்டார்டிங் 2 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லா சூப்பர் நேச்சுரலாக கொண்டு போயிருப்பாங்க. தேர்ட் இதில் கொஞ்சம் டல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து ஃபோர்த்தில் வந்துட்டு ஷெர்லாக்கை காமிக்கையில் எல்லாருமே ஷெர்லாக் யார் யாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் போரிங்காக போகிறச்சோம். ஷெர்லாக் ஹோம்ஸோட யூனிவர்ஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா மூவிஸாக இருக்கட்டும், டிவி சீரியஸாக இருக்கட்டும், அங்கே அந்த ஷெர்லாக்குன்ற கேரக்டரை ஒரு மிகப்பெரிய பில்லராக யூஸ் பண்ணி நல்ல சோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனோலா ஹோம்ஸ் மூவியில் கூட பார்த்துருந்துருப்போம், ஷெர்லாக்கு கொஞ்சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணலைனாலும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த ஷெர்லாக்குன்ற கேரக்டரையே வேஸ்ட் பண்ண மாதிரி ஆக்கியிருப்பாங்க. அதனால் அடுத்து போக போக அப்படியே அந்த ஸ்டோரி வந்துட்டு ஆவரேஜாக போக ஆரம்பிச்சு ரொம்ப போரிங்காக, அண்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கும். உண்மையிலே சொன்னப்பெல்லாம் இந்த டிவி சீரிஸோட கதை நல்ல கதை தான், நல்லா வந்துட்டு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. பட் அதை நரேட் பண்ணுற விதத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் நல்லா பண்ணாலும் போப்போ அப்படியே போரிங்காக, எண்டிங்கும் கொஞ்சம் போரிங்காக கொடுத்து முடிச்சிருந்தாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச அந்த ஷெர்லாக் கேரக்டர் நல்லா காட்டியிருந்தால் கூட இன்னும் வேற லெவலில் ரீச் ஆகிருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸ் வச்சு எடுக்கப்பட்ட நிறைய மூவிஸ் டிவி சீரிஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒஸ்தா ஷெர்லாக காமிச்சதுன்னா அது இந்த டிவி சீரிஸ் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை யூட்டிலைஸே பண்ணல. ஈவன் டாக்டர் வாட்சன் இருக்கார்ல, அவரோட அந்த கேரக்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான டார்க்கரான கேரக்டரை இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த எந்த வெர்ஷன் மாதிரியுமே இருக்காமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு மோக்கப் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த நாலு டீனேஜ் பசங்க இருக்காங்கல்ல, மோஸ்ட்டாக அவங்கள தான் பேஸ் பண்ணி போக வேண்டியது. அண்ட் நிறையா விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடுமாறி அந்த நாலு பேரோட ஸ்டோரியில் இனியுமே மாற்றி, அண்ட் அஞ்சாவதாக ஒரு டீனேஜ் பையன் இருப்பான், அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட பிரின்சஸ், அவனை வீட்டுக்கிட்டே பூட்டி வச்சுருப்பாங்க. அவரும் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்து சுற்றணும்னு ஆசைப்பட்டு வருவார். அவரோட ஸ்டோரி லைன்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அவரோட ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டப் பண்ணி ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லாமல் அப்படியே மொக்க பண்ணி கொண்டு போயிடுவாங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா கதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உண்மையிலே நல்ல கதை. உங்களுக்கு கதை மட்டும் எனக்கு நல்லா இருந்தால் போதும், ஸ்டோரி ஸ்லோவாக ட்ராகாக போனால் பரவாயில்லைன்றவங்க இந்த டிவி சீரிஸை நீங்கள் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய 2 எபிசோட்ஸ் உண்மையிலே ஒர்த்து தான். 3rd எபிசோட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான டிவி சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 8 எபிசோட்ஸ், ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே பார்த்தீங்கன்னா 54 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். அண்ட் இங்கே ஸ்டார்டிங் 4 கிட்டே நீங்கள் பார்க்கலாம், அதுக்கடுத்துலாம் நிறையா ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப போரிங்காக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த டிவி சீரிஸை யார் டைரக்ட் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா டாம் பிட்வே, இவர் தான் வந்துட்டு இதோட ஸ்டோரியிலேருந்து எல்லாத்தையுமே நரேட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அந்த நரேஷனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டாருன்னு சொல்லலாம். எனவே தி இர்ரெகுலர் டிவி சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஐஎம்டிபி 10க்கு பார்த்தீங்கன்னா 4.4 கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் பார்க்கையில சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா ஐஎம்டிபியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரேட்டிங்கை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் பார்க்கல மேபி குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 4.4 விட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேணால் சின்னதாக வாய்ப்பு இருக்குது. அந்த வேறு
அண்ட் தி இர்ரெகுலர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் டிவி சீரீஸ் தான். ஷெர்லாக் ஹோம்ஸோட டிவி சீரீஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கலன்றவங்க டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஷெர்லாக் ஹோம்ஸும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். உண்மையிலேயே வந்துட்டு அது ஒரு நல்ல த்ரில்லிங்கான டிவி சீரீஸ். அதை பார்க்குறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த டிவி சீரீஸ் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்க. வேறு அதாவது கொரியன் ட்ராமா, ஜாப்பனீஸ் அனிமே அண்ட் டிவி சீரீஸ் மூவிஸ் எதுக்கு ரிவ்யூ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக மேக் பண்ணுறோம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட் உங்க கூட வந்து சேரும். வேறு டாப்பிக்கில் வீடியோன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ்.